வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி காரக்குடி ஸ்பெஷல் பால் கொலக்கட்டை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக இரநூறு எம்எல் லோட்டாவில் ஒரு லோட்டா வருத்த பச்சரிசி மாவை எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி மாவை வெறும் வானலியில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பொறுக்கிற அளவுக்கு வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ இந்த பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு கொஞ்சோண்டு தூளுப்பு ஒரு நோட்டா சுடுதின்னு வச்சுருக்கேன் இதில் உங்களுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்குங்க இப்போ தண்ணி சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் மூலமாக நல்லா உப்பு தண்ணி மாவு இது மூணு கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சுக்குறங்க இப்போ இந்த மாவு ஒட்டாமல் இருக்கிறக்காக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மாவை பிசைஞ்சாச்சு கையிலையும் ஒட்டலை இப்போ இதிலேருந்து கொஞ்சோண்டு மாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஒரு பேப்பர் சீட்டை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் மாவை எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருட்டிக்கிறங்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் தட்டையாவோ இல்லைன்னா இந்த மாதிரியோ உருட்டி போட்டுக்குங்க இதை ஒரு நிழலான இடத்துல ஒன் ஹவர் காயட்டும் இந்த மாதிரி காஞ்சிருச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு லோட்டா பச்சரிசி மாவுக்கு நான் கால் லோட்டா பாசிப்பருப்பெடுத்துருக்கேன் இதை குக்கரில் போட்டுட்டு ரெண்டு தடவை கழுகிட்டு மூணுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் ஒரு விசிலும் சிம்மில் நாலு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அதே லோட்டாவில் நாலு லோட்டா தண்ணி ஊற்றி அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அதே லோட்டாவில் அதாவது ஒரு லோட்டா பச்சரிசி மாவுக்கு ஒரு லோட்டா வெள்ளம் போட்டு கால் லோட்டா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு உருட்டி வச்ச உருண்டைகளை ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு இந்த பாசிப்பருப்பில் இதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ கொழுக்கட்டையும் வெந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க வெந்துருச்சு இப்போ மீதமுள்ள கொழுக்கட்டை உருண்டைகளையும் அதே தண்ணியில் போட்டு நல்லா வேக விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஏற்கனவே வேக வச்சா கொழுக்கட்டையும் போட்டுட்டு பாசிப்பருப்பு வெள்ளை தண்ணியும் போட்டு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சுக்குத்தூள் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சூப்பரான சுவையான பால் கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்